அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்கள், நம்ம பாருங்கள், ஸோ கிட்டத்தட்ட என் டைமில் வந்துட்டோம். ஸோ முதல்ல நான் உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சாரி கைஸ். ஸோ மொத்த சிலபஸையும் முடிச்சு கொடுக்க முடியல, ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைமாக இருந்தது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னும் ஒன் மந்த் பிஃபோராக ஸ்டார்ட் பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கலாம். ஆனால் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு உங்களுக்கு நான் 10 questions சரி, தமிழும் சரி, அண்ட் முக்கியமாக சைக்காலஜி. ஸோ சைக்காலஜி ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். சயின்ஸ் நான் வந்து கண்டிப்பாக பண்ணணும்னு நினச்சேன், சரிங்களா? ஸோ கொஞ்சம் நோட்ஸும் எடுத்து நான் அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல, ஏன்னா டைம் டூரேஷன் இல்லை, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டைம் வந்து கொஞ்சம் எல்லோரும் வந்து மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் டைம் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபுல் பிளிட்ஜாக வந்து எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணிடலாம், கவர் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ முன்னாலே பிளான் பண்ணி கரெக்டாக கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு எக்ஸாம் வந்து என்னால் முடிச்சு கொடுக்க முடியல. ஸோ கண்டிப்பாக அதனோட மன வருத்தத்தையும் என்னோட அப்பாலஜிஸும் நான் கேட்டுக்கிறேன், ஓகேங்களா? சரி, இருந்தாலும் அப்போ நம்ம இருக்கிற டைம் வீணாக்காமல் நம்ம என்ன பண்ணுவோம், வீடியோக்குள்ளே போகும். ஸோ நம்ம வந்து டிஆர்பி பிஓக்கான நிறைய போட்டுட்ருக்கோம். ஸோ தமிழை பொறுத்தவரையும் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒன்று தான். ஸோ 10 பாட்டோட நூல் நூலாசிரியர் ஷார்ட்கட் ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். இப்போ அந்த 10 பாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், எப்படி நம்ம கரும்பு பிசைஞ்சு ஒரு சார் எடுப்போமோ அதே போல் என்ன பண்ணியிருக்கோம், அழகிற இம்பார்ட்டன்ட் விஷயங்களை மட்டும் எடுத்து உங்களுக்கு வந்து நான் கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைமில் இருக்கு இல்லையா, அதனால் ஓகேங்களா? சரி, நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஏன்னா புதுசாக வந்தால் நம்ம சேனல் என்ன பண்ணிங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலும் கொடுத்துங்க. சரிங்க, இப்போ நம்ம பார்க்க போகிறது 10 பாட்டு. ஸோ 10 பாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாம் பாருங்க. ஸோ 10 பாட்டு, ஸோ 15 மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க, 10 பாட்டும் 8 தொகையும். ஆல்ரெடி 8 தொகையை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம், ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்க்க போகிறது 10 பாட்டு. 10 பாட்டு என்னும் தொடரை உருவாக்கியவர் மயிலைநாதர். அதுங்க 10 பாட்டு அப்படின்ற தொடரை உருவாக்கியவர் யாருன்னா நம்ம மயிலைநாதர், ஓகேங்களா? ஸோ மயிலைநாதர் தான் என்ன பண்ணுறாரு, 10 பாட்டு அப்படின்ற தொடரை வந்து உருவாக்குறார், ஓகே? நல்லா நான் வச்சுங்க, யாருங்க, மயிலைநாதர். இவர் தான் 10 பாட்டுன்ற தொடர் வைக்கிறார். இவர் அது மட்டும் இல்லைங்க, நன்னூலுக்கு உரை கண்டவர். என்னதுங்க, நன்னூலுக்கு உரை கண்டவர் யாருன்னா இந்த மயிலைநாதர் தான். இவர் தான் 10 பாட்டு அப்படின்ற வேர்டு என்ன பண்ணுறாரு, யூஸ் பண்ணுறார். அடுத்து இதில் உள்ள ஆற்றுப்படை நூல்கள். ஸோ பாருங்கள், மொத்தம் 10 பாட்டில் 10 நூல்கள், அதில் இருக்கக்கூடிய ஆற்றுப்படை நூல்கள் எத்தனைட்டானா 5, ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். இதே கேட்டுருவாங்க, ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, கொஸ்டின் கேட்டுருவாங்க. சிம்பிளாக மொத்தம் எத்தனைன்னா 5 ஆற்றுப்படை நூல்கள் இருக்குங்க. திருமுருக ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, கூத்தார் ஆற்றுப்படை, ஓகேங்களா? ஸோ இது நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம ஷார்ட்கட் வீடியோவில் போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூத்தர் ஆற்றுப்படை வந்து நம்ம சொல்லவே இல்லையே, இந்த எத்தனை கூத்தர் ஆற்றுப்படைன்ற ஒரு வேர்டு வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஓகேங்களா? ஸோ மலைபடுகடாமோட இன்னொரு பேர் தான் என்னதுங்க, கூத்தர் ஆற்றுப்படை, சரிங்களா? சரி, அப்போ திருமுருக ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, புறநர் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படைன்னு சொல்லிட்டு 5 வகையான படை நூல்கள் வந்து, ஆற்றுப்படை நூல்கள் வந்து இதில் காணப்படுது. அடுத்து அகநூல்கள் 3, என்னதுங்க, இதில் காணப்படக்கூடிய அகநூல்கள் வந்து 3ங்க, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினைப்பாளை. முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினைப்பாளை, ஓகேங்களா? ஸோ முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினைப்பாளை, இது 3 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அகநூல்கள். இருக்கக்கூடிய ஒரே ஒரு புறநூல் எதுனா மதுரை காஞ்சி. இதில் இருக்கக்கூடிய புறநூல் எதுங்க, ஒன்றே ஒன்று தான், மதுரை காஞ்சி. அகமும் புறமும் கலந்த நூல் எதுனா நெடுநல்வாடை. அகமும் புறமும் கலந்த நூல் எதிரான நெடுநல்வாடை. பாருங்கள், இதுதான் கொஸ்டின் எடுக்கக்கூடிய ஏரியா, அதை நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம். 10 பாட்டில் இருக்கக்கூடிய ஆற்றுப்படை நூல்கள் 5, திருமுருக ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, புறநர் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை. அகநூல்கள் 3, 5, 3, 8, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாளை, ஒரே ஒரு புறநூல் மதுரை காஞ்சி, அகமும் புறமும் சார்ந்தது நெடுநல்வாடை, அவ்வளோதாங்க, ஓகேங்களா? ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதிலேருந்து கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஏரியா. சரி, அடுத்து நம்ம இதில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாம் பாருங்கள். இந்நூலில் மிகப்பெரியது, இந்நூல்னா எதுங்க, பத்து பாட்டு நூல்களில் மிகப்பெரியது மதுரை காஞ்சி, ஓகேங்களா? ஸோ இருக்கிற 10 பாட்டு நூல்களிலே மிகப்பெரிய நூல் எதிரானா மதுரை காஞ்சி தாங்க மிகப்பெரிய நூல். இதான் ஒரே புறநூல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ 782 அடிகள், ஸோ 782 பாடல்களை கொண்டாதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதுரை காஞ்சி. இறக்கத்திலே பெரிய நூல் மதுரை காஞ்சி, இறக்கத்திலே சிறியது முல்லைப்பாட்டு, எவ்வளோனா 103 அடிகள், ஓகேங்களா? அப்போ இறக்கத்திலே சிறியதுனா முல்லைப்பாட்டு, பெரியதுனா மதுரை. ஸோ இறக்கத்திலே பெருசு மதுரைன்னு ஆகி வச்சுங்க, இறக்கத்திலே சின்னது முல்லைப்பூ ஆகி வச்சுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, ஓகேங்களா? அப்போ மதுரை காஞ்சி 782, முல்லைப்பாட்டு 103 அடி, ஓகேங்களா? சரி, அடுத்து பெருகுவலை என கூறப்படும் நூல் எது, ரொம்ப முக்கியங்க. ஸோ பெருகுவலை என குறிப்பிட்டு கூறப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க, நம்ம மதுரை காஞ்சி. ஸோ மதுரை காஞ்சி தான் பெருகுவலை அப்படின்ற அந்த சிறப்பு பெயரால் வந்து அழைக்கப்படுது, ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க, பெருகுவலை என சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி. கோல் என அடைமொழி பெற்ற நூல், பாருங்கள், கோல் அப்படின்ற அடைமொழி பெற்ற நூல் எதுனா குறிஞ்சிப்பாட்டு. ஸோ குறிஞ்சிப்பாட்டு அதாவது காப்பிய பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதே இந்த குறிஞ்சிப்பாட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல் அப்படின்ற அந்த அடைமொழியை பெற்று இருக்கக்கூடிய அந்த நூல், ஓகேங்களா? ஸோ கோல் அப்படின்ற அடைமொழியை பெற்று இருக்கக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு.
அடுத்து பத்து பாட்டு நூல்களிலேயே கடையேழு வள்ளல்களை வரையறுத்து கூறியது எது? ஸோ பத்து பாட்டு நூல்களிலேயே இந்த கடையேழு வள்ளல்களை பற்றி வரையறுத்து கூறிய நூல் எதுன்னு பார்த்தோன்னா சிறுபான் ஆற்றுப்படை. ரொம்ப ரொம்ப முக்கியங்க, நல்லா ஞாபகம் வச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த கடையேழு வள்ளல்களை பற்றி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நூல் எதுனா சிறுபான் ஆற்றுப்படை. சிறுபான் ஆற்றுப்படை தான் இந்த கடையேழு வள்ளல்களை பற்றி நான் படிக்க சொல்லியிருக்கு. அடுத்து திருமுருகாற்றுப்படையில் கூறும் முருகன். ஸோ திருமுருகாற்றுப்படை தெரியும் இல்லையா? இதில் பாட்டுடைய தலைவன் வந்து முருகன் தான், சரிங்களா? ஸோ இதில் வந்து மொத்த அடிகள் வந்து 317 அடிகள் இருக்கும் திருமுருகாற்றுப்படையில். அதில் முதல் வீடாக எதை சொல்கிறாங்கன்னா திருப்பெருங்குன்றத்தை சொல்கிறாங்க. கடைசி வீடாக வந்து பார்த்தீங்கன்னா பழமுதிர்ச்சி சோலையை சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ திருமுருகாற்றுப்படையில் கூட அந்த முருகனோட வீடுகளில் முதல் வீடாக திருப்பெருங்குன்றம், கடைசி வீடு பழமுதிர்ச்சி சோலை. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ திருமுருகாற்றுப்படை யார் இருந்து நம்மளுக்கு தெரியும், யார்? நக்கீரர். அடுத்து பொருணர் ஆற்றுப்படையின் பாட்டுடைய தலைவன். அடுத்துனதுங்க பொருணர் ஆற்றுப்படை. ஸோ பொருணர் ஆற்றுப்படை யார் இருந்தால் நம்மளுக்கு தெரியும், முடத்தாம கன்னியார். ஸோ பொறுமையாக இருப்பாங்க கன்னின்னு ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ பொருணர் ஆற்றுப்படையின் பாட்டுடைய தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா கரிகாலச்சோழன். ஓகே, கரிகாலச்சோழனோட அந்த பாட்டுடைய தலைவன் தான் வந்து பாட்டுடைய தலைவன் வச்சு பாடப்பட்ட நூல் தான் பொருணர் ஆற்றுப்படை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 248 பாடல்கள் கொண்டதுங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பொருணன் அப்படின்றதோட மீனிங் என்னென்னா வேடம் தாங்கி நடிப்பவன் அப்படின்றது தான் அதனோட மீனிங். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம் பாருங்கள். சிறுநர் ஆற்றுப்படையின் சிறுபான் ஆற்றுப்படையின் பாட்டுடைய தலைவன். ஸோ சிறுபான் ஆற்றுப்படையோட பாட்டுடைய தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒய்மா நாட்டு நல்லிய கோடான். யாருங்க? ஒய்மா நாட்டு நல்லிய கோடான் அப்படின்றவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறுபான் ஆற்றுப்படையோட பாட்டுடைய தலைவன். ஓகேங்களா? ஸோ இது இவனோட தலைநகர் எதிரான கிடங்கில், அதாவது திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய கிடங்கில் அப்படின்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட தலைநகரமாக இருந்தது. இதில் வந்து 269 பாடல்களை வந்து கொண்டது. ஓகேங்களா? ஸோ இதனோட ஆசிரியர் நம்மளுக்கு தெரியலையா, சிறு நத்தை அப்படின்னு ஞாபகம் வச்சு சொன்னோம், நல்லூர் நத்தத்தனார். அடுத்து நெஞ்சாற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் எது? ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது. நெஞ்சாற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க? முல்லைப்பாட்டு. எது? முல்லைப்பாட்டு. ஓகேங்களா? ஸோ முல்லைப்பாட்டு தான் எப்படி அழைக்கப்படுதுன்னா நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க. ஓகேங்களா? ஸோ நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு. இது யார் எதுனா நம்மளுக்கு தெரியும், நப்பூதனார். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய அடிகள் வந்து பார்த்தீங்கன்னா 103 அடிகள் கொண்டதாக வந்து இருக்கும். அடுத்து மதுரை காஞ்சியின் பாட்டுடைய தலைவன். ஸோ மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் தான் எழுதியிருப்பார். இதனோட பாட்டுடைய தலைவன் யாருங்க? தலையாங்கானத்து சிறுவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். யாருங்க? தலையாங்கானத்து சிறுவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதுரை காஞ்சியோட பாட்டுடைய தலைவன். ஸோ மதுரை காஞ்சி தான் இருக்கிறதுலே பெரிய நூல் நம்ம பார்த்தோம், 782 பாடல்கள் கொண்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சரிங்க. அடுத்து கூடல் தமிழ் என சிறப்பிக்கப்படும் நூல். ஸோ கூடல் தமிழ், காஞ்சி பாட்டு, பெருகுவலை, இது எல்லாமே எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சியை குறிக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் தான். கூடல் தமிழ், பெருகுவலை, காஞ்சி பாட்டு எல்லாமே மதுரை காஞ்சியை குறிக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் தான். ஓகேங்களா? சரிங்க. அடுத்து வாடைக்காற்றின் பெருமையை கூறும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை. எதுங்க? வாடைக்காற்றோட பெருமையை சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை. இதனோட ஆசிரியர் வந்து நக்கீரர். நம்ம அங்கே பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 188 அடிகள் தான் இருக்கும் நெடுநல் வாடையில். இதனோட ஆசிரியர் வந்து யாருங்க? நக்கீரர். ஓகேங்களா? சரிங்க. நக்கீரர் கண்ட தமிழ் சுரங்கம் என நெடுநல் வாடையை கூறியவர். பாருங்கள், நக்கீரர் கண்ட தமிழ் சுரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரர் நூலை எதிர்ப்பார், திருமுருகாற்றுப்படை அண்ட் நெடுநல் வாடை. ஸோ அது நக்கீரர் கண்ட தமிழ் சுரங்கம்னு சொல்லிட்டு நெடுநல் நாடையை சொன்னவர் யாருன்னா திருவிக்கா. ஓகேங்களா? சார் திருவிக்கா தான் என்ன பண்ணியிருப்பார், இதை வந்து நக்கீரர் கண்ட தமிழ் சுரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதை புகழ்ந்திருப்பார். அடுத்து எந்த மன்னனுக்கு கருத்து கூற கபிலர் குறிஞ்சி பாட்டை பாடினார்? ஓகேங்களா? பாருங்கள், ஒரு மன்னனுக்கு வந்து அறிவுரை சொல்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பார், கபிலர் வந்து குறிஞ்சி பாட்டை பாடியிருப்பார். எந்த மன்னனா? ஆரிய அரசன் யாழ் பிரகதத்தன். யாருங்க? ஆரிய அரசன் யாழ் பிரகதத்தனுக்கு வந்து அறிவுரை சொல்கிறதுக்காக தான் கபிலர் என்ன பண்ணியிருப்பார், இந்த குறிஞ்சி பாட்டை வந்து பாடியிருப்பார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 261 பாடல்கள் வந்து இதில் காணப்படதாக வந்து இருக்கும். ஓகேங்களா? சரி, இதில் ரெண்டு மலர்களை சொல்லியிருப்பாங்க, நிறைய மலர்கள். அதில் முதல்ல சொல்லக்கூடிய மலர்கள் செங்காந்தன் மலர், கடைசியாக சொல்லக்கூடிய எருக்கு மலர். அது நல்லா ஞாபகம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பட்டினப்பாளி. ஸோ இது மொத்தமாக அப்படியே பார்த்தலாம் பாருங்கள், தனித்தனி கொஸ்டினாக பார்க்காம ஒரு கோர்வையாக பார்த்தலாம். பயண வழிகாட்டி நூல். ஆமாங்க. ஸோ பட்டினப்பாளி எப்படி அழைக்கப்படுதுன்னா பயண வழிகாட்டி வழிகாட்டி நூல் அப்படின்னு தான் அழைக்கப்படுது. ஸோ இதனோட ஆசிரியர் நம்மளுக்கு தெரியும், உரித்திரம் கண்ணனார். ஓகேங்களா? ஸோ பட்டினியாக இருந்து பெருங்கண்ணா மாறிச்சு பெருநார் ஆற்றுப்படையும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா உருத்திரம் கண்ணனார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? பெரும்பான் ஆற்றுப்படை. அடுத்து கரிகாலனை திருமாவளவன் என அழைத்த நூல் எதுன்னு பார்த்தா அதுவும் பட்டினப்பாளி தாங்க. இது ரொம்ப முக்கியங்க. கரிகாலனை திருமாவளவன் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்த நூல் எதிரானா பட்டினப்பாளை. காவிரி பூம்பட்டியத்து வணிகத்தை கூறும் நூல் எதுனா அதுவும் பட்டினப்பாளை தான். ஸோ காவிரி பூம்பட்டினத்தில் வணிகம்லாம் எப்படி நடந்தது அப்படின்ற அந்த சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பட்டினப்பாளை தான். வஞ்சி நெடும் பாட்டு அப்படின்னு அழைக்கப்படும் நூலும் பட்டினப்பாளை தான். பாருங்கள், வஞ்சி நெடும் பாட்டு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் எதுங்க? பட்டினப்பாளை. நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் முல்லைப்பாட்டு, அதனால் நான் வச்சுங்க. வஞ்சி நெடும் பாட்டு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாளை. அடுத்து மலைபடுகடாம்.
அடுத்ததுங்க மலைபடுகடாம். மலைபடுகடாமின் பாட்டோட தலைவன் நன்னன். யாருங்க மலைபடுகடாமோட பாட்டோட தலைவன் யாருங்க? நன்னன் அப்படின்றவர் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நன்னன் அப்படின்ற வயசு தான் பாட்டு தலைவன் இருப்பாங்க. இதில் மொத்தம் இருக்கக்கூடிய பாடல்கள் 583 பாடல்கள். இவ்வளோங்க 583 பாடல்களை கொண்டதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைபடுகடாம். ஓகேங்களா? சிவபெருமானை காரி உண்டி கடவுள் என கூறும் நூல் இது ரொம்ப முக்கியங்க. சிவபெருமானை காரி உண்டி கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதிரானா இந்த மலைபடுகடாம் தான். ஓகேங்களா? அடுத்து சங்ககால இசைக்கருவிகளை பற்றி, சங்க காலத்தில் இருந்த இசைக்கருவிகளை பற்றி சொல்லக்கூடிய நூலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைபடுகடாம் தான். இது வந்து கூத்தராற்றுப்படை அப்படின்னு அழைக்கப்படுது. இது ரொம்ப முக்கியம். ஸோ ஆற்றுப்படை நூல்களில் கூத்தராற்றுப்படை அப்படின்னு அழைக்கப்படும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா மலைபடுகடாம். அதே போல் செய்யுள் அடியால் பெயர் பெற்ற பத்துப்பாட்டு நூல் அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் மலைபடுகடாம் தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பத்துப்பாட்டு நூல்கள் வந்து நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். இதில் ஒரு தகவல் வந்து இதுவாகிச்சு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ பெரும்பான் ஆற்றுப்படை உருத்திரங்கண்ணன் எதிர்ப்பார். இவருடைய பாட்டோட தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொண்டைமான் இளந்தரியன். ஓகேங்களா? ஸோ பெரும்பான் ஆற்றுப்படையோட அந்த பாட்டுடைய தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டைமான் இளந்தரியன் அப்படின்றவர் தான். பெரும்பான் ஆற்றுப்படையில் மட்டும் 500 அடிகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இளந்தரியன் அப்படின்ற ஒரு தலைநகர் தான் வந்து திருவக்கா, அதாவது காஞ்சிபுரம். நல்லா ஞாபகம் வச்சு சரிங்களா? இது வந்து விடுபட்ட தகவல். ஸோ நம்ம பாருங்கள், இப்போ பத்துப்பாட்டில் இருக்கிற தகவல் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா? ஸோ ஒரு ரிவிஷன் போல் பார்க்கலாம். பத்து பாட்டு அப்படின்றவர் வந்து மயிலநாதர் தான் உருவாக்கியிருப்பார். இதில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றுப்படை நூல்கள் வந்து 5: திருமுருக ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெருமாள் ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, கூத்தராற்றுப்படை. அடுத்த அகநூல்கள் வந்து 3: முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாளை. புறநூல் வந்து 1: மதுரை காஞ்சி. அகமபுரம் கலந்தது வந்து நெடுநல்வாடை. ஸோ இந்நூலில் பெரியது வந்து மதுரை காஞ்சி 782 அடி, சிறியது வந்து முல்லைப்பாட்டு 103 அடி. பெருகுவலை அப்படின்னு சொல்லப்பட்ட நூல் மதுரை காஞ்சி. கோல் என அடமொழி பெற்றது குயில் பாட்டு. பத்து பாட்டு நூல்களே கடையாளர்களை சொல்லக்கூடியது சிறுபான் ஆற்றுப்படை. திருமுருக ஆற்றுப்படையில் முதல் வீடு திருப்பரங்குன்றம், கடைசி வீடு வந்து பழமுதி சோலை. பெருநூர் ஆற்றுப்படையின் பாட்டுடைய தலைவன் கரிகால சோழன். சிறுபான் ஆற்றுப்படையின் பாட்டுடைய தலைவன் ஒய்மான் நட்டு நல்லிய கோடான். ஓகேங்களா? ஸோ கோடான் அப்படின்னா சிறுபான் ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படைனா கரிகால சோழன். ஸோ கரிகால சோழன் வந்து பொறுமையாக இருப்பான் ஆபிச்சுங்க. பொருணர் ஆற்றுப்படை, கரிகால சோழன். நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு. மதுரை காஞ்சியின் பாட்டுடைய தலைவன் தலையாங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். ஓகேங்களா? ஸோ மதுரை பாண்டிய நெடுஞ்செழியன். கூடல் தமிழ் அப்படின்னு அழைக்கப்படுற நூலும் மதுரை காஞ்சி தான். வாடைக்காட்டின் பெருமையை பேசுவது நெடுநல்வாடை. நக்கிரர் கண்ட தமிழ் சுரங்கம் சொல்லிட்டு நெடுநல்வாடையை கூறியவர் வந்து திருவிக்கா. எந்த மன்னனுக்கு கருத்து கூற கபிலர் குறிஞ்சிப்பாட்டை எழுதினார்னா ஆரிய அரசன், யாழ் பிரகதத்தன். பட்டினப்பாளையோட சிறப்பு இது பயண வழிகாட்டி நூல். கரிகாலனை வந்து திருமாவளவன் அழைக்கிது. காவிரி பூபண்ணத்து வணிகத்தை கூறும் நூல் வஞ்சி நெடும்பாட்டு அப்படின்னு அழைக்கப்படும் நூல் பட்டினப்பாளை. ஸோ மடிவள மலைபடுகடமோட பாட்டு தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா நன்னன். சிவபெருமானை காரி உண்டி கடவுள்னு சொன்னக்கூடிய நூல் மலைபடுகடம். சங்ககால இசைக்கருவிகளை பற்றி சொல்லக்கூடிய மலைபடுகடம். கூத்தராற்றுப்படை அப்படின்னு அழைக்கப்படும் நூல் மலைபடுகடம். ஓகேங்களா? ஸோ கைஸ், இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பத்து பாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் எல்லாமே உங்களுக்கு சார்ந்து கொடுத்தாச்சு. கண்டிப்பாக தந்து கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கை சார், நம்ம நைட்டுக்குள்ளே மேக்ஸிமம் ஒரு சைக்காலஜி ஒரு வீடியோஸ் நான் போட்டுருவேன். ஸோ நைட்டோ இல்லைனா மார்னிங்கோ வந்து என்ன பண்ணிவிடுங்க, அந்த சைக்காலஜி வீடியோவை ஒரு டைம் பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ முக்கியமான இம்பார்ட்டன்டான விஷயங்கள் என்னவோ அதை மட்டும் நான் எடுத்து ஒரு சும்மா ஒரு ரிவிஷன் போல் வந்து ஒரு சைக்காலஜி வீடியோஸ் ஒன்று போட்டுருவேன். ஓகே, நைட்டு நான் எப்படி இருந்தாலும் அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம், காலையில் இருந்து கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.